ஏனென்றால் அந்த தீர்மானம் நீங்கள் அந்த மார்ச் 12 வருஷம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் சரியா படித்திருக்கீங்களா? ஸ்ரீலங்கா அரசாங்கமே சர்வதேச மட்டத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பொறுப்பு கூறுற விடயங்கள் தொடர்பாக வரக்கூடிய அழுத்தங்கள்ல இருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக தானாவே உருவாக்கிற எல்எல்ஆர்சியை நடைமுறைப்படுத்த சொல்லி, அதன் பரந்துரைகளை நடைமுறைப்படுத்த சொல்லி தான் போன மார்ச் மாதம் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அத்துடன் இரண்டாம் கட்டமாக வந்து உள்ளக ரீதியாக போர் நடைபெற்ற கடைசி கால பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய சர்வதேச சட்டங்கள் மீறல்கள் தொடர்பாக உள்ளக விசாரணை உண்டு. இலங்கை நடாத்தவணும், இலங்கை அரசு இலங்கை அரசாங்கம் நடாத்தவணும் என்றதுதான் அந்த அந்த போன வருஷருடைய முக்கியமான கோரிக்கை. ஒரு பக்கம் எல்எல்ஆர்சி என்றது சர்வதேச மட்டத்தில் வரக்கூடிய அழுத்தங்கள்ல இருந்து தப்புறத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமிஷனுடைய ரிப்போர்ட்டை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்கிறது. ரெண்டாவது வந்து ஒரு குற்றவாளி, ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு ஒரு இன்றைக்கு ஒரு ஒரு குற்றவாளியாக உலகமே கணிக்கின்ற ஒரு இடத்துல அந்த குற்றவாளியை வந்து தன்னுடைய குற்றங்கள் தொடர்பாக விசாரணையை நடத்தி, அது மட்டுமில்லை அந்த குற்றவாளி தீர்ப்பையும் வழங்க சொல்லி கேட்டு. ஆனால் நிச்சயமாக வந்து கடந்த மார்ச் மாதம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் ஒரு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு கட்டாயம் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட விதயம் என்ன? அப்படி என்றால் என்ன அந்த நோக்கம்? அந்த நோக்கம் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுப்பது மட்டும்தான். எங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செயல்பாடுகளில் நாங்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றோம். ஆனால் அதே சமயம் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு கடுமையான அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை, உங்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை கொடுக்குறோம். எதிர்காலத்திலேயும் நீங்கள் எங்களை எங்களுடைய விருப்பங்கள் எங்களுடைய நலன்கள் அதை மீறி நீங்கள் செயல்பட்டால் நாங்கள் உங்களை சர்வதேச மட்டத்தில் ஒரு ஒரு நெருக்கடியை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு நாங்கள் உங்களை கொண்டு போவோம். அந்த ஒரு வெறுமனே அந்த ஒரு செய்தியை கொடுப்பதற்கு மட்டும்தான் கடந்த மார்ச் மாதத்துடைய தீர்மானம். அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 23 மார்ச் மாதம் 23 நாங்கள் ஒரு அறிக்கை ஒன்று பத்திரிகையாளர் மாணவர் ஒன்று நடாத்தி நாங்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கூடுதலாக நீங்கள் அனைவரும் அன்றைக்கும் வந்திருந்தீர்கள். அன்றைக்கு நாங்கள் இந்த விடயங்கள் அனைத்தையும் வந்து சுட்டிக்காட்டோம். அந்த அறிக்கையில் அமைந்து மிகவும் தெளிவாக பூகோள அரசியல் விடயங்கள் இதன் பின்னணிகள் எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டும். அந்த வகையிலே அமெரிக்கா ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போகின்றது என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட ஒரு நிலையில் தமிழ் மக்கள் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தால், விசேஷமாக நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் மிகவும் உறுதியாக உள்ளக ரீதியான எந்த ஒரு பொறுமுறையோ எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு ஒரு 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 சர்வதேச சுயாதீன பக்க சார்பற்ற விசாரணை உண்டே அவசியம். அதுக்கு பதிலாகவோ இல்லாட்டி அதுக்கு மாற்றீடாகவோ எந்த ஒரு கோரிக்கையோ தீர்மானத்தை கொண்டு வரதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மட்டுமல்ல, அதில் ஒரு எந்த ஒரு வியோசனமும் பெறப்போறதில்லை. மாறாக தீமைகள் தான் தமிழ் மக்களுக்கு வரக்கூடும். ஏனென்றால் நீங்கள் உண்மையிலே வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஒரு காலாவாசத்தை நீங்கள் வழங்குறீர்கள். அவர்களுடைய நிகழ்ச்சி நிலை முன்னெடுக்கிறது என்ற ஒரு மிக தெளிவான செய்தியை நாங்கள் கடந்த வருஷம் மார்ச் மாதம் 23 எங்களுடைய அறிக்கை ஊடாக அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தோம். ஒரு வருஷம் கடந்ததுக்கு பிறகு நாங்கள் இந்த ஒரு வருஷம் கடந்த மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நாங்கள் எடுத்து பார்த்தால், உண்மையிலே கடந்த மார்ச் மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு முதல் இருந்த நிலைக்கும் விட மிக மோசமான ஒரு நிலையில தான் தமிழ் மக்கள் இன்றைக்கு இருக்கின்றனர். உண்மை நிலப்பரப்பு ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சது வந்து கடந்த மார்ச் மாதத்துக்கு பிற்பாடு. இன்றைக்கு வந்து பல்கலைக்கழக சமூகம் வந்து முழுமையாக ஒரு 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 ஒரு
முற்றுமுழுதாக ஒரு ஒப்ரெஸ் பண்ணப்பட்டு, அதாவது ஒரு அடக்கி ஒடுக்கி, ஒரு 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 சுதந்திரமான சிந்தனை எதுவுமே வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் வைக்க முடியாத ஒரு நிலைக்கு உருவாகிறது வந்து கடந்த மார்ச் மாதத்துக்கு பிற்பாடு. சமூகத்தில் வந்து மதிக்கப்படுறவர்கள், சமூகத்தின் சார்பாக வந்து சமூகம் பயப்பட்டு இருக்கிற ஒரு நிலையிலே, மக்கள் பயப்பட்டு கொண்டு இருக்கின்ற நிலையிலே, ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய நபர்களுக்கு அச்சுறுத்தல் ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் கடந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு. ஆகவே நாங்கள் இந்த கடைசி மூன்று வருடங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம். ஏன் போராளிகள் ரீஹபிலிட்டேஷனுக்கு அனுப்பப்பட்ட போராளிகள் கூறினவர்கள் கூட இன்றைக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர், இல்லாட்டி காணாமல் போகின்றார்கள், இல்லாட்டி சடங்குகளாக மீட்கப்படுகின்றனர். எல்லாம் இந்த ஒரு வருஷ காலப்பகுதிக்கும். அவை நிச்சயமாக வந்து இன்றைக்காவது நாங்கள் ஒப்புக்கொள்வோம், கடந்த மார்ச் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துடன் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நிலங்களும் கிடைக்கவில்லை. கடந்த மார்ச் மாதம் ஒரு மிக பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் தமிழ் மக்களுக்கு இருந்திருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஒரு பின்னணியில தான் இன்றைக்கு திரும்ப எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொண்டு கிடைக்க போகின்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில கேள்வி என்னால், தமிழ் மக்களாகிய நாம் என்னத்தை எதிர்பார்க்கின்றோம்? எங்களுடைய இனத்துடைய நலங்கள், எங்களுடைய தேசத்துடைய நலங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் என்ன என்ன விடயங்களை நாங்கள் ஆக குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கின்றோம் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும். அந்த பின்னணியில தான் நாங்கள் இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த என்ன சொல்றேன், இருக்கும் ஆனால் நான் சுருக்கமாக சொல்றேன் ரெண்டு விடயங்கள். முதலாவது வந்து இனியாவது ஒரு ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை, ஒரு ஒரு நம்பிக்கை உருவாக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சர்வதேச பக்க சார்பட்ட விசாரணை ஒன்று உடனடியாக தொடங்க வேண்டும். ரெண்டாவது விடயம், இது முக்கியம், ரெண்டாவது விடயம், தமிழர் தாயக பகுதி, தமிழர் தாய பிரதேசம், அதாவது வடக்கும் கிழக்கும் ஒரு டிரான்சிஷனல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, ஒரு இடைக்கால நிர்வாகத்துக்கு, ஒரு இடைநிலை நிர்வாகத்துக்கு உட்படுத்தப்பட்டு அந்த நிர்வாகம் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புக்கு அப்பாற்பட்ட வகையில் தான் அது அமையலாம். ஏனென்றால் இப்போ இருக்கிற அரசியல் அமைப்பு அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிர்வாகத்துக்கு கொடுக்காது. ஆனால் அது அப்படிப்பட்ட ஒரு 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 இடைக்கால நிர்வாகம், இல்லாட்டி ஒரு இடைநிலை நிர்வாகம் உருவாக்கப்பட்டே ஆகவனும் தமிழின அழிப்பை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் நிப்பாட்டுவதற்காக. அந்த நிர்வாகம் சர்வதேச மட்டத்திலும், விசேஷமாக ஐநா சர்வதேச சமூகத்திலேயே கண்காணிப்பிலையும் அவர்களுடைய பொறுப்பிலையும் அவர்களுடைய ஆதரவோடும் தான் உருவாக்கப்படுவார். ஏனென்றால் நிபுணர்களுடைய அறிக்கை ஊடாகவும், ஐநாவுடைய ஜெனரல் செக்ரட்டரியோட நிபுணர்களுடைய அறிக்கை ஊடாகவும், அதுக்கு பிறகு வந்த ஐநாவுடைய உள்ளக அறிக்கை, அந்த பெட்ரி ரிப்போர்ட் உள்ளக அறிக்கை ஊடாகவும் எங்களுக்கு தெளிவாக விளங்குது. இன்றைக்கு வந்து இது எங்கட அறிக்கை அளிக்கிட்டேன், இது தமிழர் சொல்ற விஷயம், இது உங்களுடைய சர்வதேச சமூகம், நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுடைய சர்வதேச சமூகத்திலே அந்த அமைப்புகள் ஊடாக வெளிவந்திருக்கின்ற அறிக்கைகள் கூறுது தமிழ் மக்கள் மிக மோசமான ஒரு நிலைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்றும்,
ஐநாவும் சர்வதேச சமூகமும் தமிழ் தேசத்தை பாதுகாக்கிற அந்த விடயத்தில் தங்களுடைய கடமையை செய்யாமல் தவறி இருக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக அந்த அறிக்கை ஊடாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு உண்மை பொறுத்தவரையிலே சர்வதேச சமூகத்துக்கு நிலைமை மிக மோசம், இங்கே ஒரு இனப்படுகொலை தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்று தெரிஞ்சும் சர்வதேச சமூகம் ஆக்கப்பூர்வமான எந்த விதமான நடவடிக்கையிலும் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்கு எடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு அவர்கள் கூறுகின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு தமிழில் விடுதலை புலிகள் இருக்கு, அந்த 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 அமைப்பு இந்த படத்திலிருந்து அகற்றப்படுவோம் என்ற ஒரு தங்கடை நியாயத்துக்காக அவர்கள் பேசாமல் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்க மற்ற பக்கம் பேசாமல் திரும்பி இருந்தார். ஆனால் இன்றைக்கு புலிகள் இல்லை, போர் முடிஞ்சு 3.5 வருஷம், ஆனால் இன்றைக்கும் தமிழ் தேசம் அழிஞ்சு கொண்டு தான் இருக்கு. சரிதானே? ஆகவே அன்றைக்கு ஒரு 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 சர்வதேசத்துக்கு வந்து ஒரு 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 பாதுகாக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு இருந்த இடத்துல வந்து அவர்கள் அதை சரியாக அதை அந்த கடமையை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கும் கூட தமிழ் தேசம் ஒரு 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 ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட், ஸ்ட்ரக்சரல் கட்டமைப்பு சார்ந்த ஒரு ஒரு இனாளிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலையில அதே பொறுப்பு, போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே இருந்த அதே பொறுப்பு இன்றைக்கும் உரித்தாகும். அந்த அடிப்படையிலேதான் தமிழ் தேசத்தை தமிழ் தேசத்திலே இருப்பை பாதுகாக்கின்ற நோக்கத்தில சர்வதேச சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அவர்கள் செயல்படுவதற்கு. அந்த பொறுப்பை உடனடியாக நிறைவேற்ற வேணும் என்றதான் உங்களுடைய கோரிக்கை. நிர்வாகம் உருவாக்கப்பட்டே ஆக வேண்டும். தமிழின அழிப்பை நாங்கள் ஏதோ ஒரு வகையில நிப்பாட்டுவதற்காக அந்த நிர்வாகம் சர்வதேச மட்டத்திலும் விசேஷமாக ஐநா சர்வதேச சமூகத்திலேய கண்காணிப்பிலையும் அவர்களுடைய பொறுப்பிலையும் அவர்களுடைய ஆதரவோடும் தான் உருவாக்கப்படுவார். ஏனென்றால் நிபுணர்களுடைய அறிக்கை ஊடாகும், ஐநாவுடைய ஜெனரல் செக்ரட்டரியுடைய நிபுணர்களுடைய அறிக்கை ஊடாகும், அதுக்கு பிறகு வந்த ஐநாவுடைய உள்ளக அறிக்கை, அந்த பெட்ரி ரிப்போர்ட் உள்ளக அறிக்கை ஊடாகும் எங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கு. இன்றைக்கு வந்து இது எங்களுடைய அறிக்கை அளிக்க, இது தமிழர் சொல்ற விஷயம், இவங்களுடைய சர்வதேச சமூகம் நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிற உங்களுடைய சர்வதேச சமூகத்திலே அந்த அமைப்புகள் ஊடாக வெளிவந்திருக்கின்ற அறிக்கைகள் கூறுது தமிழ் மக்கள் மிக மோசமான ஒரு நிலைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கின்றனர் என்றும் ஐநாவும் சர்வதேச சமூகமும் தமிழ் தேசத்தை பாதுகாக்கிற அந்த விடயத்தில் தங்களுடைய கடமையை செய்யாமல் தவறி இருக்கின்றார்கள் என்பதும் மிக தெளிவாக அந்த அறிக்கை ஊடாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு உண்மை பொறுத்தவரையிலே சர்வதேச சமூகத்துக்கு நிலைமை மிக மோசம், இங்கே ஒரு இனப்படுகொலை தான் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது என்று தெரிஞ்சும் சர்வதேச சமூகம் ஆக்கப்பூர்வமான எந்த விதமான நடவடிக்கையிலும் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்கு எடுக்காமல் இருந்ததுக்கு காரணம் அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு அவர்கள் கூறுகின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு தமிழில் விடுதலை புலிகள் இருக்கு, அந்த 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 அமைப்பு இந்த படத்திலிருந்து அகற்றப்படுவோம் ஒரு தங்கடை நியாயத்துக்காக அவர்கள் பேசாமல் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்க மற்ற பக்கம் பேசாமல் திரும்பி இருந்தார். ஆனால் இன்றைக்கு புலிகள் இல்லை, போர் முடிஞ்சு 3.5 வருஷம், ஆனால் இன்றைக்கும் தமிழ் தேசம் அழிஞ்சு கொண்டுதான் இருக்கு. சரிதானே? ஆகவே அன்றைக்கு ஒரு 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 சர்வதேசத்துக்கு வந்து ஒரு 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 பாதுகாக்கிறதுக்கான ஒரு பொறுப்பு இருந்த இடத்துல வந்து அவர்கள்
அதை சரியாக அதை அந்த கடமையை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இன்றைக்கும் கூட தமிழ் தேசம் ஒரு 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 ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் ஸ்ட்ரக்சரலுக்கு கட்டமைப்பு சார்ந்த ஒரு ஒரு இனாளிப்பு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிலையில அந்த பொறுப்பு போர் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே இருந்த அதே பொறுப்பு இன்றைக்கும் உரித்தாகும். அந்த அடிப்படையிலேதான் தமிழ் தேசத்தை தமிழ் தேசத்துடைய இருப்பை பாதுகாக்கின்ற நோக்கத்தில் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது அவர்கள் செயல்படுவதற்கு. அந்த பொறுப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றதான் நம்மளுடைய உங்களுடைய கோரிக்கை. அப்பால் வந்து சர்வதேச என்றால் வந்து ஓர் நடைபெற்ற கடைசி காலப்பகுதியில் வந்து ஒரு அது சம்பந்தமாக ஒரு விசாரணை நடத்தி அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பு கூறுகின்ற விடயம் வந்து நிச்சயமாக இங்கே பேணப்பட வேண்டும் என்றதில் வந்து அவர்களே வந்து அவர்கள் கூறுகின்றனர். சரிதான், இப்போ இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன இருக்கும், இன்றைக்கு இருக்கிற உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு 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 இண்டிபெண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்த போகிறீங்க என்றால் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண ஒரு விசாரணை என்றா வந்து அந்த அந்த விசாரணையில வந்து ஆக்கள் முன் வந்து சாட்சி கொடுத்து சாட்சியம் வழங்கி ஒரு ஒரு நடந்த அநியாயங்கள் தொடர்பாக நிரூபிக்கக்கூடிய வகையில சாட்சியங்களை சேர்க்க வேண்டும். வாக்கு மூலங்கள் மக்கள் முன்னுக்கு வந்து வாக்கு மூலம் கொடுப்போம், எவிடன்ஸ் கொடுப்போம், இன்குவாரி நடத்துறா அந்த அடிப்படையில் தான் அந்த இன்குவாரி நடக்கப்படும். ஆனால் இன்றைக்கு கேள்வி என்றால் வந்து இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கா, நாளைக்கு சர்வதேச சமூகம் சொன்ன என்றால் நாங்கள் இங்க ஒரு இன்குவாரி நடத்த போறோம் என்று இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்ததையில வந்து தமிழர் தாயத்திலோ ஏன் இலங்கை தீவிலோ தமிழ் மக்கள் துணிந்து தங்களுக்கு நடந்த அநியாயங்கள் தொடர்பாக சாட்சியம் வழங்குறதுக்கு முன்வரக்கூடிய சூழல் இருக்கா இல்லை, நிச்சயமாக வாய் துறந்தால் டிஐடி ஆபீஸ் என்ன வழக்கொண்டும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் புனர்வாழ் சூழல் இருக்கா இல்லை. ஆகவே நாங்கள் கூறுகின்ற இந்த இடைக்கால நிர்வாக மண்டல் ஒரு உண்மையிலே சர்வதேசம் வந்து பொறுப்பு கூறுற விஷயத்திலே அக்கறை அக்கறையில இருக்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஒரு இடைக்கால நிர்வாகத்தை உருவாக்குவதன் மூலம் மட்டுமே இந்த சாட்சியங்கள் இந்த பொறுப்பு கூறுற விஷயங்கள் தொடர்பாக ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விசாரணையை நடத்தலாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் சர்வதேசத்திலே கண்காணிப்பில் ஒரு நிர்வாகம் உருவாக்குவதன் ஊடாக மட்டும்தான் தமிழருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அனுபவமும் சாட்சியும் அந்த விசாரணைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். கல்வியில் இருக்கின்ற கண்ணீர் விஜயமாக ஜனாதிபதி தனது சகோதரர்கள் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச பசில் திறப்பு சாகிர் ரெண்டு நாள் விஜயம் என்று மேற்கொண்டு இருக்கின்றார். குறிப்பாக ஜெனீவா கூட்டத்தொடருக்கு முன்பதான இந்த விஜயம் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்புள்ள சில தரப்பு அழைக்கப்பட்டமை சிவில் சமூகத்தை சந்திக்க அழைக்கப்பட்டமை போன்ற சம்பவங்கள் என்ன பின்னணியை கொண்டதாக இருக்கும் என்று தான் சொல்கிறது. ஜெனீவா கூட்டத்தொடருக்கு முன்னதான இந்த யாழ்ப்பாணம் ஒரு ஒரு வகையில் வந்து நாங்கள் கூறலாம் ஜெனீவா அமர்வுகள் தொடங்குறதுக்கு இருக்கிற இந்த நிலைமையில் வந்து தமிழர் தாய பிரதேசத்துக்கு விஜயம் செய்து இங்கே ஏதோ அபிவிருத்தி என்ற ஒரு பக்கம் காட்டிக்கொண்டு தமிழ் மக்களை சந்தித்து நாங்கள் அவர்களிடம் அவர்களுடைய நிலைமை தொடர்பாக அக்கறையில் இருக்கிறோம் என்று காட்டுறதுக்கான ஒரு ஒரு முயற்சியாக இருக்கலாம். ஆனால் சர்வதேச சமூகம் உண்மையிலே அதை நம்பினால் சர்வதேச சமூகத்துக்கும் கூட முட்டாளர்கள் நினைக்கிறேன்
கிடையாது. ஏனென்றால் இந்த விஜயத்தை நீங்கள் விடுங்கள், ஆனால் இந்த விஜயத்துக்கு வந்து சூழலை நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் வந்து அரசு பயங்கரவாதம் ஒரு உச்ச நிலையில இருக்கிற நிலையில தான் இந்த விஜயம் நடக்குது. விஜயத்தை மட்டும் வச்சுக்கொண்டு சர்வதேச சமூகம் இதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுக்க போகிறோம், இல்லாட்டி அதுதான் சர்வ ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய ஒரு ஒரு சிந்தனை. என்னை பொறுத்தவரையில வந்து அதை சர்வதேச சமூகம் நம்பினால் சர்வதேச சமூகத்துக்கும் விடவும் ஏன் ஒரு வாயில் வந்து சர்வதேச சமூகத்துக்கும் விட முட்டாள்கள் கிடையாது. சரிதானே? அப்ப என்னை பொறுத்தவரையில வந்து நான் அப்படி பார்க்க வேண்டும். நான் இன்றைக்கு ராஜபக்ச அரசாங்கம் இங்கே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு படை என்ன படையிறக்கின மாதிரி இங்கே வந்து அவர்கள் இந்த விஜய திட்டங்களை செய்வது ஜெனீவாவில் வந்து ஒரு திசை திருப்பதற்காக தமிழருக்கு ஒரு செய்தி கொடுப்பதற்காக. யுவர் கான்கர்ட் பீப்புள், நீங்கள் தோல்வியடைந்த மக்கள், நாங்கள் தான் ஆள்றோம், நீங்கள் எங்கள் அடிமைகள், நாங்கள் விரும்பினால் வருவோம், விரும்பினால் வராமல் இருப்போம். அதுதான் செய்தி. வார நேரம் வந்து சட்டம் ஒரு பக்கம் இருக்கலாம், சட்டம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கலாம், சட்டத்துக்கு முரணாக வந்து ஆக்களை கைது செய்து தங்கட விருப்பத்தின் படி வந்து அவர்களை வந்து விடுவிக்கிறான்றது வந்து அது இன்னொரு செய்தி. நான் ஒரு மன்னன், உங்களை நான் உங்களோட போரிட்டு வண்டிருக்கிற ஒரு மன்னன், எனக்கு கீழே இருக்கிறீர்கள், நான் விரும்பினபடிதான் இங்கே எல்லாம் நடக்கும், நான் விரும்பாட்டி ஒன்றும் நடக்காது, அதை நீங்கள் சரியா விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை கொடுப்பதற்கு ரிப்போர்ட்டை நடைமுறைப்படுத்த சொல்லிதான் கேட்டிருக்கு. சரிதானே? அப்ப ஒரு எல்எல்ஆர்சி, அந்த எல்எல்ஆர்சின்ற பேரில் தான் இன்றைக்கு வந்து தமிழர் தாயக பகுதியில் வந்து சிங்கள குடியேற்றங்கள், என்ன தமிழ் பேசும் மக்களுக்கிடையிலே வந்து ஒரு முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய வகையில் வந்து செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கு. எல்எல்ஆர்சியை ஞாபகப்படுத்த அதை சுட்டிக்காட்டி அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பரிந்துரைகளை அமுல்படுத்துறன்ற பேரில் தான் அந்த எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் தமிழ் பேச மக்களை வந்து தமிழ் பேசும் மக்களை வந்து பிரிச்சாங்க, மெட்ட பக்கம் வந்து ஒரு திட்டமிட்ட சிங்கள குடியேற்றம் என்றாம் எல்எல்ஆர்சியின் பேரில் தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரிதானே? ஆகவே நான் நினைக்கிறேன் இங்கே எந்த விதமான ஒரு 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 கருத்து முரண்பாடுக்கு இருக்க முடியாது. அதாவது எல்எல்ஆர்சி தீர்மானம் எல்எல்ஆர்சி ஊடாக ஒரு முன்னேற்றம் வந்திருக்கிறதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இருக்க வேண்டிய தேவையில்லை, நிச்சயமாக இல்லை. மாறாக பாதிப்புகள் தான் அதிகரித்திருக்கின்றது. ரெண்டாவது வந்து அதுதான் உங்களுடைய இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பத்தில் கூட கூட கடந்த மார்ச் மாதத்துக்கும் இன்றைக்கும் இடையில நடைபெற்று இருக்கின்ற விடயங்கள் போர் முடிஞ்சதுக்கும் கடந்த மார்ச் மாதத்துக்கும் இடையிலே நடந்த நிலைமைக்கும் விட மோசமாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து நாங்கள் எந்த என்ன அடிப்படையில் வந்து சொல்லாமல் தான் அந்த தீர்மானத்தில் வந்து இதை முன்னேற்றம் நடந்திருக்கின்றது. நிச்சயமாக நட்டது இந்த நிலைமையால் மோசமாக இருக்கின்ற விடயம் வந்து இப்போ 13ஆம் தேதி எல்லாத்தையும் என்ன 12ஆம் தேதி வெளியிடப்பட்ட இந்த நவநீதம் பிள்ளை அம்மையாருடைய அறிக்கையில கூட அது தெளிவாக வெளிவருது. சரிதான்? ஆனால் அம்மை பொறுத்தவரையில வந்து பொருளாதார தடைகள் வந்து இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போறது இல்லை. அதாவது பொருளாதாரத்தை கட்டாயம் கொண்டு வருவோம், நான் அதில் தெளிவு. ஆனால் சர்வதேச சமூகம் நிற்க போகுதுன்றா வந்து பொருளாதார தடைகள் ஊடாக மட்டும் இங்கே மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் வந்து அது நடக்க போகுது. பாதுகாப்பு சபைக்கு இலங்கையில வேற கொடுத்துருக்காங்க சொல்லப்படுது. ஜெனீவா தீர்மானம் இந்த மாற்றிக்கு பிறகு இலங்கை விவகாரம் ஐநா பாதுகாப்பு சபைக்கு நம்ம வேற கொண்டு செல்லப்படுறாங்க சொல்லப்படுது. பாதுகாப்பு சபைக்கு போறது அடுத்ததான் நிச்சயம் பொருளாதார தடையோ மிச்சம் இருக்கு, அதில் வந்து ராணுவ ஐநா படையை கொண்டு இந்த விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் வந்து கூட இடைக்கால அரசு சொல்றீங்க இல்லையானே, அதுக்கப்புறம் அப்படியான ப்ரொசீஜர்ல போறதை ஏற்றுக்கொள்றீங்க இல்லைங்க,
நீங்க சொல்றீங்க சர்வேசம் ரெக்கார்ட அரசை ஏற்படுத்தி அது கூடாத உண்மையான உண்மையிலேயே இடங்க மீத பொறுப்பு குறை சேர்ந்த வேணும்னா அது வேற ஒண்ணு அது இல்லாம இப்படியான வகையில் அதாவது வந்து பாதுகாப்பு சபைக்கு போய் ஐநா படையை கொண்டு வரதா இல்லது மிச்சம் பொருளாதாரத்தில அப்படியான விஷயங்கள்ல போறத நீங்க வைத்து போட்டுருங்களா நாங்கள் வரவேற்போம் பாதுகாப்பு சபைக்கு வந்து ஸ்ரீலங்கா விவகாரங்கள் அங்க கொண்டு செல்லப்படுவதை வந்து நாங்கள் வரவேற்போம் திரும்பவும் நாங்கள் கூறுவது என்னென்றால் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக அங்கே போறீர்கள் என்றது வந்து தான் கேள்வி இப்போ உதாரணத்துக்கு வந்து கடந்த மார்ச் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் வந்து தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தது பொதுவாக எங்களை தவிர்த்த மற்ற எல்லா ஊடகங்கள் உட்பட சரியா முழு பேரும் வந்து சொன்னது என்னென்றால் வந்து கடந்த மார்ச் மாதம் பெரிய ஒரு முன்னேற்றம் சரிதானே நான் நினைக்கிறேன் உண்மையிலே வந்து தமிழர் தரப்புகளில் வந்து ஊடகங்கள் உட்பட எல்லா தரப்புகளுக்கும் இடையில வந்து நாங்கள் மட்டும்தான் சொன்னது இதெல்லாம் ஒரு பெரிய யோசனை இல்லையாண்டு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போகிறது இல்லை சரிதானே அப்போ நாங்கள் ஒரு 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 மேடைக்கு போகிறதுன்றது ஒன்று அந்த மேடையை பயன்படுத்தி அந்த 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 இடத்தை பயன்படுத்தி நாங்கள் என்னத்தை செய்ய போகிறோம்னு தான் உண்மையானது பாதுகாப்பு சபைக்கு வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா விஷயங்களை வந்து கொண்டு போகிறோன்றதை வந்து எங்களை பொறுத்தவரை நல்ல விஷயம் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதில் என்ன நீங்கள் கேட்க போகிறீர்கள் தான் கேள்வி சரிதானே இப்போ உதாரணத்துக்கு சொகம் இந்த இந்த காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இது இப்போ ஒரு பக்கம் சொல்லி நம்ம வந்து அதை மாற்றுறதுக்கு விழிக்கிறாங்க சரிதானே அல்லது வந்து இங்கே நடக்காமல் வேறொரு இடத்துக்கு மாறணும் அது நல்ல விஷயம் நாங்கள் வேற வைப்போம் உண்மையிலே மாற்றினால் நல்ல விஷயம் இல்லாட்டி மாற்ற நாட்டிலும் வந்து அந்த சொகம்ல இருக்கக்கூடிய வரப்போன்ற முக்கியமான தலைவர்கள் வந்து இதில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தான் வந்து அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் கேள்வி என்றால் அது ஒரு ஒரு டோக்கன் டோக்கன் அது பொறுத்தவரையில் வந்து ஒரு இங்கே உண்மையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமோ அது ஒரு செய்தியை கொடுக்குது ஸ்ரீலங்கா சரிதானே போன ஜெனீவாவில் நடந்த மாதிரி ஒரு வெறுமனே ஒரு செய்தி இலங்கை தொடர்பாக உங்களை கண்பார்வை உங்களில் இருக்கின்ற ஒரு செய்தியை மட்டும்தான் கொடுக்கும் உண்மையிலே வந்து இங்கே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த 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 ஒரு செயல்பாடு மாற்றங்களை கொண்டு வரும் என்ன பொறுத்தவரை எங்களை கட்சியை பொறுத்தவரையில் வந்து அது அது வெறுமனே நீங்கள் ஒரு புறக்கணிப்பு இல்லாட்டி வந்து ஒரு இடமாற்றம் அந்த ஹெச்ஓ கவர்மெண்ட் மீட்டிங்கில் வந்து இடமாற்றம் செய்கிறதையும் கூட மட்டும் நீங்கள் இங்கே ஒரு மாற்றத்தையும் செய்ய முடியாது அது ஒரு டோக்கன் ஜெஸ்ட் அது ஒரு அடையாளம் ஒரு ஒரு அடையாளம் மட்டும்தான் அப்படி நீங்கள் இங்கே உண்மையான ஒரு மாற்றம் செய்ய வேண்டால் இல்லை செய்ய போறீர்கள் அதன் விசேஷமாக வந்து அழிஞ்சு கொண்டு இருக்கிற தமிழ் தேசத்துக்கு வந்து இது ஒரு வகையில் வந்து ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய கடமையில நீங்கள் செலுத்த போறீர்கள்டா எங்களை பொறுத்தவரையில் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிற விடயங்களை நீங்கள் செய்யாமல் இங்கே ஒன்று நடக்க போறீங்க மற்ற ரெண்டாவது வந்து பொருளாதார தடையம் வந்து உலகம் முழுதும் வந்து பொருளாதார தடை கொண்டு வர மட்டும் நான் எதிர்பார்க்கலாம் யதார்த்தமாக தான் ஏன்னா இலங்கைக்கும் வந்து நண்பர்கள் இருக்குல்ல இந்த பூகோள அரசியல் ஒரு தரப்பு வந்து கோவிஞ்சாலும் வந்து மற்ற தரப்புகள் வந்து காப்பாற்றும் அவை பொருளாதார ரீதி தான் நான் சொல்றேன் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு ஒரு தரப்பு வந்து புறக்கணிக்க வழிக்கட்டாலும் வந்து மற்ற தரப்பு வந்து உதவி செய்யும் சரிதானே இப்போ இன்றைக்கு வந்து பொருளாதார ரீதியாவது உதவி செய்யக்கூடிய தரப்புள்ள அடுத்த பார்த்த வந்து ஒன்று மேற்கு அமெரிக்காண்ட தலைமையான மேற்கு மற்றது சீனா சரிதானே இப்போ இந்த ரெண்டு தரப்பும் வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு தரப்பு புறக்கணிச்சு மற்ற தரப்பும் புறக்கணிக்காமல் மற்ற தரப்பும் வந்து உதவி செய்ய போ வழிக்கட்டா வந்து அந்த பொருளாதார தலைந்த அதில் முக்கியத்துவம் இல்லாமல் சரிதானே எங்களை பொறுத்தவரையில் தமிழ் அரசியல் மட்டும்தான் உண்மையிலேயே வந்து ஒரு சிங்கள தேசத்துக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயம் அங்கே தான் எங்களோட பெருமை அங்கே தான் வருது எங்களோட முக்கியத்துவமும் அங்கே தான் வருது அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து தமிழ் அரசியலை வந்து நாங்கள் சர்வதேசத்துக்கு வந்து தமிழ் அரசியல் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கின்ற நிலையில் நாங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி எங்களுக்குன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்து நாங்கள் உறுதியாக நின்றால் நிச்சயமாக வந்து நாங்கள் எங்களோட மக்களுக்காக ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குறோம் அதை விட்டு சர்வதேசம் விரும்பினபடி மட்டும்தான் நாங்கள் செயல்பட போகிறோம் என்றால் நிச்சயமாக வந்து நாங்கள் வெறுமனே அடுபடிகளாக போவோமே தவிர எங்களை மக்களுக்காகவே கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கும் நல்ல உதாரணம் வந்து கடந்த மார்ச் கடந்த மார்ச் மாதம் தீர்மானம் ஒன்று கொண்டு வர போகுதுன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும் சரிதான்
உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரப்போகுது, தமிழருடைய பெயரை பயன்படுத்தி என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த தீர்மானத்தில் உண்மையிலே வந்து ஒன்றும் இல்லை. என்னடா எல்எல்ஆர்சி, சரி உதாரணத்துக்கு கூட்டமைப்பு கூட வந்து எல்எல்ஆர்சியை வந்து ஆரம்பத்தில் நிராகரிச்சு, அவ்வளோத்துக்கு மோசமான ஒரு விஷயம் சரிதானே. ஆனால் அதை மையப்படுத்தி தான் அந்த அமெரிக்காண்ட தீர்மானம் வருது. கூட்டமைப்பு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அமைப்பின் வகையில் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தால் உறுதியாக இல்லை எல்எல்ஆர்சி என்ற விஷயத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, உள்ளக பொறுப்புகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இங்கே சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு போகணும், இது ஒரு சர்வதேச விசாரணையாக தான் இருக்கணும், அது ஆக குறைஞ்சா தான் இருக்கணும். மற்றதை நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு ஏதோ ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் நீங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்ப நீங்கள் யுஎன் செகண்டரி ஜெனரலுடைய வந்து பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்போர்ட் இருக்கு, நீங்கள் அதே மையப்படும் எல்எல்ஆர்சி எப்படும் அதே மையப்படும் என்று கேட்டு அதுக்கு மேற்கு இல்லை நாங்கள் உள்ளக ரீதியாக எல்எல்ஆர்சியை மையப்படுத்தின தீர்மானம் கொண்டு வர போகிறோம் என்று அறிவித்த உடனே, இல்லாட்டி அதை கூட்டமைப்பு அறிவித்த உடனே கூட்டமைப்பு மேட்டமாக மாறும், நாங்களே நிராகரித்த தீர்மானத்தை வந்து வரவேற்றதாக வந்து மாற்றோம். 47 நாடுகளுக்கும் வந்து அமெரிக்காண்ட தீர்மானம் தொடர்பாக வந்து கடிதம் எழுதி நாங்கள் இதை வரவேற்கிறோம்னு சொன்னோம். அது மட்டும் இல்லை, எல்எல்ஆர்சியில் இருக்கிற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகள் பூர்த்தி செய்யப்படும் என்ற அளவுக்கு ஒரு கடிதம் எழுதுது சரிதானே. இப்போ நான் சொல்ல வரேன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் நாங்கள் அன்றைக்கு வந்த தமிழ் மக்களுக்கு எப்படி எங்களுக்கு நியாயப்படுத்துகிறேன், இதை நீங்கள் கூடாதுமா, இதெல்லாம் நான் சும்மா உங்களை சொல்கிறேன். தமிழ் மக்களுக்கு வந்து இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது வந்து இந்த ஆட்சி காலப்பகுதியில் மட்டும்தான் நடந்துட்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வாரத்துக்கு முதலம் நடந்தது, நம்மை பொறுத்தவரை இல்லை எங்களை கட்சியை பொறுத்தவரை வந்து அதுக்கு பிறகும் நடக்கும் சரிதானே. இப்போ இதில் உண்டு, இப்போ நாங்கள் வந்து இலங்கை ஒரு சர்வதேச மட்டத்தில் வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்கு, நீங்களே கூறுகின்ற வகையில் வந்து சிலவழியில் வந்து நிலைமையில் ஒரு உங்களுக்கு ஒரு பொதுவாக இலங்கைக்கு எதிராக மாற ஒழிக்கிட்டால் சிலவழியில் வந்து பாதுகாப்பு சபைக்கு கூட இலங்கை தொடர்பான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்தால் அதில் இருந்து நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கணும், எங்களை மக்களிட பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தானே இருப்பாங்க. ஆனால் இதில் எல்லாம் அந்த ஒன்று ஐநாவில் வந்து தீர்மானம் எடுக்கிறது, மற்றதை வந்து பாதுகாப்பு சபையை செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போகிற விஷயம் வெறுமனே வந்து இந்த ஆட்சியை வந்து ஒரு கேவலப்படுத்தியோ இந்த ஆட்சியை வந்து விழுத்துறதுக்காக மட்டும்தான் அதில் வந்து முன்னெடுக்கப்பட போகுது என்றால் எங்களை பொறுத்தவரையில் அதில் பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது இல்லை சரிதானே. இப்போ நீங்கள் இரு நீங்கள் பேரங்கோ இன்றைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கன்ற ஆட்சி வந்து ஏதோ தமிழருடைய பக்கத்தில் வந்து ஒரு சீஸ்வயர் அக்ரிமெண்ட் முடியோடைய சைன் பண்ணபடியாக வந்து இன்றைக்கு அவருக்கு வந்து தலை தூக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து அவர் அழிஞ்சு கொண்டு போடுவார், அவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் கட்சியும் அழிஞ்சு கொண்டு போகும் சரிதான். கட்சியில் இருக்கிற அறவாசிக்கு மேலே வந்து ஆக்கள் அங்காளப்பாயினம் என்னென்னா இவரோட ஒன்றும் செய்ய முடியாது, இவர் ஒரு தமிழரை விரும்பின ஒரு ஆள் என்ற மாதிரி சிங்கள மக்கள் மத்தியில் வந்து அரசாங்கம் மிக திறமான ஒரு பதிச்சாரத்தை செய்திருக்கு, எங்களுக்கு தான் தெரியும் உண்மையில் அங்கே ஒன்றும் இல்லை சரிதானே. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் இப்படி ஒரு 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 படத்தை காட்டப்பட்டு அங்கெல்லாம் கொண்டு போகும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு 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 மாற்றுத்தலைமையாக போட்டியிட விரும்புகிறவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதுவும் விசேஷமாக வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பான ஒரு தமிழ் தேசத்துடைய பிரச்சனை தொடர்பான ஒரு அவர்களுடைய கருத்தை எடுத்து பார்த்தா வந்து உண்மையிலே இந்த ஆட்சிக்கு சமமாக இல்லாட்டி இதுக்கு முடக்க மோசமான நிலைப்பாடாக தான் அதில் இருக்கு சரிதான். அப்போ யதார்த்தம் என்னென்றால் வந்து ஆட்சி மாற்றம் இந்த இருக்கிற ஆட்சியை கலந்து இன்னொரு புது ஆட்சி ஒன்று சிங்கள மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கை பெற்று பெறப்போகுது என்றால் தமிழ் தேசிய பிரச்சனை தொடர்பாக அந்த வரப்போகிற ஆட்சி இதுக்கும் கூட மிக மோசமான ஒரு நிலைப்பாடு இல்லாட்டி ஆக குறைஞ்ச இதுக்கு சமமான ஒரு நிலைப்பாடை வலியுறுத்தி தான் அவர்கள் சிங்கள மக்கள் மத்தியில் வாக்குகளை பெறலாம். அதுதான் யதார்த்தம், அதுதான் யதார்த்தம். அப்போ உங்களை பொறுத்தவரையில் வந்து ஆட்சி மாற்றம் என்ற இதுக்குள்ள மட்டும் நாங்கள் போய் முடக்கப்படுறதை வந்து நாங்கள் அப்படி இப்போ நாங்கள் பார்க்க தயாரி சரிதானே.
இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கு பொதுவாக அழைக்கப்படுவது வந்து ஒரு பொது எதிர்கட்சி இணக்கப்பாடு சரிதானே. அட்லீஸ்ட் ஆக குறைஞ்ச வந்து தமிழரை பொறுத்தவரையில் வந்து சரியப்பா இந்த பொது இன எதிர்கட்சி இணக்கப்பாட்டில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் பேர் வந்து எங்களோட பிரச்சனையில் வந்து மிக தெளிவான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம் சார்பாக அதை எங்கட எங்கட நிலைப்பாடு கூட தேசத்தை அங்கீகரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நிலப்பாடு அங்கே இருக்கு. ஆனால் எல்லாரும் அந்த எதிர்த்தரப்பு அணியில வந்து எல்லாரும் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தானே. இப்போ சீரியஸாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஆட்கள் வந்து தமிழ் இன பிரச்சனை தொடர்பாக அவர்கள் என்ன நிலைப்பாடு கொண்டிருக்கிறோம்ன்றது எங்களை தமிழனை பொறுத்தவரை மிக முக்கியமான கேள்வி. அப்போ அந்த கேள்விக்கு எங்களுக்கு ஒரு ஒரு வாக்குறுதி ஒரு ஒரு சார்பாக ஒரு சாதகமான ஒரு நிலைப்பாடு இல்லாமல்